हेलो वनकम वेलकम टू माय चैनल இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10 मिनिट्सல நல்ல ஈஸியான டேஸ்டான பட்டர் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் 2 கப் அரிசி 1/2 आवर ஊற வச்சு வச்சிருக்கேன் 1 கப் பொட்டுக்கடலை 6 வரமிளகாய் சுடு தண்ணில 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அரிசியும் மிளகாயும் நல்ல நைஸா அரைச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணவேனா இந்த மிளகாய் ஊற வச்ச தண்ணி மட்டும் போதும் அது கூடவே முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல நைஸா ஆட்டி வெச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அரிசி வரமிளகாய் வரமிளகாய் ஊற வச்ச தண்ணி அது கூட உப்பு போட்டு நல்ல நைஸா அரைச்சு வெச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்துல பொட்டுக்கல்ல நல்ல நைஸா அரைச்சு ஜலிச்சு வெச்சிருக்கேன் இப்போ அந்த மாவு கூட 1/2 டீஸ்பூன் மோமம் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் அடுத்ததா அரைச்சு ஜலிச்சு வெச்ச பொட்டுக்கல்லைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் ஆனா இந்த 1 கப் பொட்டுக்கல்ல மாவு ஃபுல்லாத்தையும் போட்டா தான் கரெக்ட்டா இருக்கும் ஆனா பிசையும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிசைஞ்சிக்கலாம் அடுத்ததா 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துர்க்கேன் இந்த பட்டர் அப்படியே போட்டிங்கன்னா மாவு mix பண்ணும்போது ஃபுல்லா mix ஆகாது அதனால சுடு தண்ணில லைட்டா வெச்சி லைட்டா மெல்ட் பண்ணி ஊத்துனீங்கன்னா ஃபுல்லா mix ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா சாஃப்ட்டா இருக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கலாம் அடுத்ததா சூடா எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதல போடலாம் நல்லா சூடா இருக்கணும் அடுத்ததா முறுக்கு புளிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியலியோ சுத்தலாம் இல்ல சின்னதா தட்டு இருந்துச்சுனா கூட அதுல கூட லைட்டா எண்ணெய் தடவிட்டு சுத்தலாம் அடுத்ததா ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானனே இந்த மாவு புளிஞ்சி வச்சத போட்றலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி நல்ல கலர் சேஞ்ச் ஆனேனே எடுத்துறலாம் அவ்ளோதாங்க 10 मिनिट्सல நல்ல ஈஸியான டேஸ்டியான பட்டர் முறுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்க முறுக்கு நல்ல முறுமுறுன்னு வந்திருக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கு இது உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் Thank you for watching this video